வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இன்றைக்கி நம்ம சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, குடல் மாதிரி இந்த எறாவில் அதை வந்து இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். அதை இப்படி குத்திட்டு இதை பாருங்களேன், இதை இப்படி எண்ணிட்டிங்கன்னா இதை இது வந்துடும். இதை வந்து இப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வருது பாருங்களேன். இதை பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இதை உரிச்சிட்டு பின்பக்கம் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம எடுக்கணும். இதை பாருங்களேன், இதை பார்த்தீங்களா, இந்த நரம்பு பார்த்தீங்களா, இது இப்படியே இழுத்தாக்கா அழகாக உங்களுக்கு வந்துடும். இதை பாருங்க, இதை வருது பார்த்தீங்களா, இந்த அவ்வளோதான். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நம்ம டூத் பிக் வச்சே நம்ம எறாவை சுத்தம் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உபயோகமான டிப்ஸு. இது வந்து ஒரு கவருக்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி டைட்டு முடி இந்த மாதிரி டைட்டாக இருக்குது, முடி வந்துடுது, போட்டுட்டோம்னா இந்த கவர் வந்து நமக்கு யூஸ் ஆகணும், ரீயூஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறப்போ இந்த இதை வந்து கிழிச்சிட்டு தான் நம்மளால் எடுக்க முடியும். திறந்து எடுக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்குது பாருங்களேன், எடுக்கவே முடியல, டைட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், நம்ம வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இந்த மோனை அதை வந்து நல்லா இப்போ இப்படி திருவிக்கிங்க, நல்லா டைட்டாக திருவிக்கணும். இந்த வந்து நல்லா இப்படி இப்படி திருப்பி வச்சுக்கணும், திருப்பிட்டு இந்த மாதிரி டைட்டாக திருப்பிக்கங்க, நல்லா டைட்டாக திருப்பிட்டு நல்லா நல்லா இதை பாருங்களேன் இப்படி இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா இதை இப்படி உள்ளே இப்படி தள்ளணும். உள்ளே தள்ளினீங்கன்னா அந்த முடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்கும், லூஸ் விடுது பாருங்கள், நம்ம தள்ள தள்ள லூஸ் விடுது பார்த்தீங்களா, அப்படியே இதை பாருங்கள், அதே தான் இப்படியே நல்லா ஸ்க்ரூ பண்ணி பண்ணி நல்லா உள்ளே இப்படி உள்ளே சொருக சொருக இதை பாருங்களேன், அப்படியே லூஸ் விட்டுடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த முடியை வந்து நம்ம அழகாக அதை இப்படி திறந்துக்கலாம். இப்போ தான் திறக்கிறோம் பார்த்தீங்களா, பாருங்கள் அப்படியே கிழியாமல் இந்த வந்து நல்லா திறந்துட்டோம் பாருங்கள். இவ்வளோ கூட கீழே கவர், எந்த எந்த கவர் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி டைட்டாக முடி விழுந்துருக்குன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா திருவிட்டு அதே எந்த டைரெக்ஷனில் நம்ம முடி போட்டுக்கோமோ அதே டைரெக்ஷனே நம்ம உள்ளே விட்டோம்னா ஈஸியாக கெட்டி முடியை நம்ம வந்து லூஸ் ஆக்கி அந்த அந்த முடியை வந்து நம்ம ஃப்ரீயாக்கி விட்டுட்டு அந்த கவரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சில டைமில் நம்ம வறுக்கிறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தீஞ்சி போயிடும்னு வைங்களேன், தீஞ்சி போயிட்டால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சாப்பிட பிடிக்காதுன்னு தூக்கி போட்டுடுவோம். அதுக்கு என்ன செய்யறதுனா இந்த மாதிரி ஸ்கிராப்பர் இருக்குது இல்லையா, நம்ம இதெல்லாம் காய்கறிலாம் ஸ்கிராப் பண்ணுறது இருக்குது இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கிராப் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருந்தது, அதை பாருங்கள். இப்போ இப்போ இப்படி நான் எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டேன், அதை பார்த்தீங்களா, சாப்பிட்ற மாதிரி நல்லா நல்லா நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்மளுக்கு. ஈஸியான ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்ல போகிறேன், அது என்னன்னா ஊசி வந்து நூல் கோக்குறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க முக்கால்வாசி பேர், எல்லாருக்குமே கஷ்டம்தான் ஊசியில் நூல் கோக்குறது. நான் வந்து ஏற்கனவே ஈஸியாக ஊசியில் நூல் கோக்குறது எப்படின்னு ரெண்டு டிப்ஸ் போட்டிருக்கிறேன், இது மூணாவது டிப்ஸு, இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து பேப்பர் ஒன்று எடுத்துக்கின்னு அதில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கொயராக நீங்கள் வந்து பேப்பரை கட் பண்ணிங்க. இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு சொல்கிறேன் நான், இந்த பேப்பரை வந்து அப்படியே ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சிக்கங்க, இந்த மாதிரி மடிச்சிட்டு இப்போ வந்து இந்த பேப்பரை அப்படியே பிரிச்சுட்டு இந்த நம்ம எந்த நூல் கோக்குறோமோ அந்த நூலை வந்து இதுக்கு நடுவில் அப்படியே வச்சுக்கணும், வச்சுட்டு அந்த முனையில் அந்த நூல் வர்றாப்புல நம்ம இழுத்துக்கணும் நல்லா கரெக்டாக, முனையில் நூல் வல்லாப்புது பாருங்களேன், கரெக்டாக நூல் முனையில் வர்றாப்புல இப்படி இழுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊசியில் அந்த முனையை வந்து நம்ம நுழைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த முனையை நுழைச்சிட்டோம் இல்லையா அந்த ஊசியில், இப்போ வந்து இப்படி அப்படியே இப்படி திருப்பிக்கணும், இந்த பேப்பரை இப்படி வந்து திருப்பிட்டு நல்லா இப்படி இழுத்து வச்சுட்டு அப்படியே நூலை இழுத்துற வேண்டியது தான், இழுத்துட்டு அப்புறம் நம்ம இந்த பேப்பரை தனியாக எடுத்துடணும், ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கோத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. முட்டை நம்ம வேக வச்சுட்டோ உடைச்சிட்டோ இந்த மாதிரி அதனோட ஷெல்லு இருக்குது பார்த்தீங்களா, முட்டை ஓடு அதை போட்டு நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை ஓட்ட அந்த ஷெல்லை வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முட்டை தோல் அரைச்சோம் இல்லையா,
அந்த முட்டைத்தோலை வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி ஷார்ப் இல்லாமல் நம்ம ரொம்ப நாள் புழங்கிட்டோம்னா இந்த மாதிரி கத்திங்கெல்லாம் வந்து ஷார்ப் இல்லாமல் ஆகி போயிடும். அதுக்கு வந்து முட்டைத்தோலை இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி கிச்சன் டிஷ்யூ இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த டிஷ்யூவில் இதை வச்சுட்டு பாருங்களேன், இந்த கத்தி மேலே கை பத்திரம் நல்லா இந்த முனையில் இந்த முனையில் மாத்திரமே நீங்கள் இப்போ நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகி போயிருக்கேன், உங்களுக்கு கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிடும். அந்த பாருங்கள் இதோ இதை வச்சுட்டு இந்த முனையில் மாத்திரம் நல்லா தேய்ங்க, நல்லா இந்த கிச்சன் டிஷ்யூவை வந்து நல்லா மொத்தமாக வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு கை வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நல்லா இதை வச்சுட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்களேன். அதே மாதிரி இந்த சைடும் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மழுங்கி போன அப்படியே இருந்ததுக்கும் இப்போ நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது இந்த கத்தி பாருங்களா, இப்போ வந்து ஒழுங்காக கட் பண்ணாதோ சரியாக கட் பண்ணாது இந்த கத்தி. இந்த கத்தியில் நான் நறுக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோவா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை வெட்டுறதுக்கே. இதை பாருங்கள், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெட்டுறேன் பாருங்களேன், பாருங்கள் வெட்டலை, ரொம்ப நாளாகுது இது புழங்கி வெட்டவே மாட்டேங்குதுன்னு அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த முட்டையை வந்து இந்த இதில் ரப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி காட்டுறேன் நான், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு 5 நிமிஷத்து கிட்டத்தட்ட நீங்கள் நல்லா இப்படி நல்லா தேய்க்கணும், இந்த முனையை மாத்திரமே நீங்கள் நல்லா தேய்க்கணும் இந்த முட்டை பவுடரில். பாருங்களேன் ஷார்ப் தெரியுது நல்லாதான். அதே மாதிரி இந்த பக்கமும் டபுள் சைடும் நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இப்போ நல்லா தேய்க்கணும். கை மாத்திரம் பத்திரம் தயவு பண்ணி நல்லா பத்திரமாக செய்யுங்க. நல்லது இப்படி வச்சிக்கணும், இந்த முனையில் வச்சு இந்த கையை, இந்த பவுடர் மாத்திரம்தான் இந்த எட்ஜில் வந்து உங்களுக்கு படணும், உங்கள் கை படக்கூடாது. என்னடா இது அம்மா சொன்னாங்கன்னு செஞ்சுட்டு அப்புறம் கையை நறுக்கிக்க போகிறீங்க, பார்த்து செய்யுங்க. அந்த காலத்துலலாம் சாணம் பிடிக்கிறவங்கன்னு தெருவுலெல்லாம் வருவாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறது, நம்ம கத்தியெல்லாம் அவ்வளோ காசு போட்டு வாங்கிட்டு தூக்கி போகிறதுக்கும் மனசு வராது. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு நல்லா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு புழங்கலாம். இதே தான் கத்திரிக்கு ஒரு சிசர்ஸ் இருக்குது இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா இது ஷார்ப் பண்ணிவிட்டு அது கூட கட் பண்ணாத சிசர்ஸ் கூட கட் பண்ணும். இப்போ நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன் முதல் இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் ஷார்ப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் இது அதே வெங்காயத்தையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே வெங்காயமே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நாள் இது நான் வந்து புழங்காமலே வச்சுருந்தேன் அந்த கத்தியை பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அழகாக கட் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா ஷார்ப்பாகி போயிடுச்சு. அதேமாதிரி தான் சிசர்ஸும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிசர்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லைன்னா அதையும் இதே தான் இதே மாதிரி நீங்கள் விரித்து வச்சுட்டு அதையே தான் செய்யணும். இந்த பாருங்கள் இதே மாதிரி பவுடர் எடுத்து இதை பாருங்கள் இந்த இப்படி விரித்து வச்சுட்டு இந்த ஓரத்தில் நல்லா தேய்ங்க, சிசர்ஸில் நல்லா ரெண்டு புறமும் திருப்பி திருப்பி நல்லா தேய்க்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் தேய்ச்சிட்டு நீங்கள் எது ஒன்றாலும் கட் பண்ணலாம், அழகாக நல்லா கட் ஆகும். இந்த மாதிரி அலுமினிய பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா கூட, இந்த மாதிரி அலுமினிய பேப்பர் இருக்குது இல்லையா, 4 தடவை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டா கூட இந்த சிசர்ஸ் வந்து ஷார்ப்பாகி போயிடும். இந்த மாதிரி முட்டையிலையும் வச்சு தேய்க்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி அலுமினிய பேப்பர் இருக்குது இல்லையா, அலுமினிய ஃபாயில் பேப்பர், அதை கூட நீங்கள் 4-5 தடவை இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக ஷார்ப்பாகி போயிடும். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி பாக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்குதுன்னு வைங்களேன், அந்த பாக்கெட் வந்து டப்பாவில் கொட்ட முடியல டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுறோம் இல்லையா, இதை வந்து நாங்கள் இந்த 2 சைட்லேயும் இதை இப்படி மடிச்சிங்க, 2 சைட்லேயும் இந்த பாருங்களேன் இந்த சைடில் இப்படி மடிச்சிட்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி மடிச்சிடுங்க. இது ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யணும், இதை இப்படி அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு க்ளோஸ் இப்படி பண்ணிடுங்க, பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னு திருப்பி இந்த ஆப்போசிட் சைடில் ஒன்று க்ளோஸ் இப்படி மடிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை இப்படி மூடிட்டிங்களா, இதை வந்து திருப்பி இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் திருப்பி இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த சைட்லேயும், புரியுதுங்களா.
இந்த பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த பாக்கெட் வந்து திறக்கவே திறக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் இந்த பாக்கெட் வந்து இந்த ஓப்பனே ஆகாது, அப்படியே இருக்கும். இது ஒரு நல்ல டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.